படத்தை மிஞ்சிய மாஸ். அதிர வைத்த தமிழ் மக்கள். நேற்று முதல் ஒட்டுமொத்த கருப்பு சிவப்பு கூட்டமும் வலவலத்து போயிருக்காங்க. எந்த மோடியை வைத்து பாஜக மீது ஒரு தவறான போலி பிம்பத்தை பல ஆண்டுகளாக கவனமாக கட்டமைத்தாங்களோ அது அவர்களின் கண்முன்னே மக்கள் சக்தியின் மூலமாக சுக்கு நூறாக சிதறுவதை கண்டு அலறி கிடக்காங்க. நாம் சினிமாவில் பார்த்து வியந்த பாகுபலி காட்சியைப் போலவே ஸ்டாலின் பேச ஆரம்பித்த போது மோடி மோடி என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. இது உங்க ஊரு, உங்களோட ஆட்சி, உங்களோட மாநிலத்தில் நடக்கிற கூட்டம். ஆனா இங்க மட்டுமல்ல, உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அங்க மோடி தான் ஹீரோ என்பதை நிரூபிப்பது போல அமைந்தது இந்த காட்சி. இதற்கு முன்னால் மோடி வரும்போதெல்லாம் கருப்பு பலூன் பறக்கவிட்டு வெறும் எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருந்த திமுக நேற்று என்ன நடக்கிறது என்பதை புரியாமல் திக்கி திணறி கொண்டிருந்தாங்க. எப்போதும் ஐடி விங்கை வைத்து கொண்டு கோபேக் மோடி என்று இவர்களாகவே ட்ரெண்ட் செய்து கொண்டிருப்பது தான் இவங்க வழக்கம். ஆனால் மக்கள் திமுகவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்ததன் வெளிப்படையாக ஒட்டுமொத்த தமிழர்களும் நேற்று வணக்கம் மோடி என்ற ஹேஷ்டாகை இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் செஞ்சாங்க. திமுக மீது எதிர்ப்பு அலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து பாஜக மீதும் மோடி மீதும் கட்டம் கட்டிய போலி பிம்பங்கள் அனைத்தும் மக்கள் சக்தி முன்னால் இப்படி தவிடு பொடியாகும் என்பதை பாவம் அவங்களே எதிர்பார்க்கல. 2024 பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு விழும் ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருக்கும் என்பதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை.